This video on graph of cos and inverse cos function is brought to you by Kama Chinmayam Matriculation School, Kadalur, where education is enjoyable. So, cos and inverse cos function. So, cos function, inverse cos function oda graph eppadi irukum endra paakalam. Cos sine function mari ipa sine function paathutom. Cos function ku period vandu 2 pi. First namba cos function vare graph la vare paapom. Cos 0 0 cos 0 1 cos 30 வந்து ரூட் 3 பை 2 இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும் கரெக்டா ஸோ இதை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம்னா 0 1 30 ரூட் 3 பை 2 அப்புறம் 45 இட் இஸ் 1 பை ரூட் 2 60 இட் இஸ் 1 பை 2 பை பை 2 0 ஓகே ஸோ கிராஃப் இப்படி வரைஞ்சு அப்புறம் எவ்ரி பை பை 2 இப்படி வரும் காஸ் பை வந்து மைனஸ் 1 அப்புறம் 3 பை பை 2 0 காஸ் 2 பை வந்து 1 ஸோ எவ்ரி 2 பை வந்து இந்த கர்வ் வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ அதனால பீரியட் வந்து 2 பை ஓகே ஸோ இதுதான் காஸ் ஆஃப் கிராஃப் ஸோ ஃபுல் கிராஃப் இப்படி தான் இருக்கும் ஓகே இந்த பாதி மட்டும் இது ஃபுல் கிராஃப் எப்படி இருக்கு இப்போ இதுலேருந்து நம்ம கிராஃப்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் இஃப் யூ சி ஹியர் சப்போஸ் this is 0 this is pi by 2 okay இந்த 90 டிகிரி 45 டிகிரி எடுத்துப்போம் 45 டிகிரிக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 1 பை ரூட் 2 கரெக்ட் அதுக்கப்புறம் மைனஸ் 45க்கும் 1 பை ரூட் 2 தான் ஓகே ஸோ இது இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஓகே ஸோ அதனால திஸ் காஸ் எக்ஸ் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன் ஓகே ரைட் ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காஸ் ஃபங்க்ஷன் என்ன இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் கர்வ் சைன் மாதிரி எதுவும் டிஸ்கண்டினியூஸ் இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்த்தோம் அதை மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் என்ன மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 மினிமம் வேல்யூ மைனஸ் 1 ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த காஸ் எக்ஸ் கிராஃபை நம்ம அப்படியே இப்படி நவுத்தணும்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஸ் எக்ஸ் கிராஃபை மேலே போய் பார்ப்போம் காஸ் எக்ஸ் கிராஃபை ஒரு 90 டிகிரி நம்ம நவுத்தணும் அப்படின்னா அதாவது இது இப்படி நவுத்தணும் அப்படின்னா இப்போ இந்த கிராஃப் எப்படி ஆகும்னா ஸோ இந்த கிராஃபை இப்படி நவுத்துறோம் 90 டிகிரி நவுத்துறோம் 90 டிகிரி நவுத்தினா இது 90 டிகிரி ஓகே இங்கே இருக்கிற கிராஃப் இங்கே வந்துடும் கரெக்டாக அப்படி நவுத்தோன்னா இந்த இடம் இங்கே வந்துடும் ஸோ 90 டிகிரி நவுத்தணும்னா நம்ம எப்படி இருக்கும் கிராஃப் அப்படின்னா கிராஃப் இப்படி மாறிடும் இப்படி மாறிடும் ஸோ 90 டிகிரி நம்ம மூவ் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் கிராஃப் வந்து சைனஸ் கிராஃபாக மாறிடுது ஓகே ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ காஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ஓகே ஸோ அது ஒரு இது ரெண்டாவது இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஏ ஒய் வந்து ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ் இல்லை ஒய் வந்து பி காஸ் பீட்டா எக்ஸ் ஓகே ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த இந்த ஃபங்க்ஷனுடைய ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ் இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷனுடைய ஆம்பிடியூட் அதாவது ஆம்பிடியூட்னா ஹைட் ஸோ ஆம்பிடியூட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹைட் தான் ஆம்பிடியூட் ஓகே ஸோ இந்த ஹைட் என்னவா இருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இது ஏ மைனஸ் ஃபைவ் இருந்தாலும் ஃபைன்னு இருக்கும் ஓகே அப்புறம் இதோடைய பீரியட் என்ன இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுடைய பீரியட் என்ன இருக்கும்னா 2π பை மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஓகே அதேமாதிரி இங்கே 2π பை மாடுலஸ் ஆஃப் பீட்டா ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் ஒன் மார்க்கில் வரலாம் ஆம்பிளிட்யூட் அண்ட் பீரியட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்லாம் இட்ஸ் கால்ட் அஸ் சைனசோடல் ஃபங்க்ஷன் ஓகே ஒரு சைனசோடல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோடைய மாடுலஸ் என்ன இதோடைய ஆம்பிளிட்யூட் என்ன இதோடைய பீரியட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சு அதை போட்டு நம்ம சால்வ் பண்ணணும் ஓகே ஸோ இது கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறதுனா இங்கே பீரியட் வந்து 2π பை ஆல்ஃபா ஸோ 0 டு 2π பை ஆல்ஃபாக்கு என்ன கிராஃப் வருதோ அந்த கிராஃபை போட்டுட்டு அதை அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ சைனுக்கு வந்து 2π ஸோ சைன் கிராஃப் வந்து நம்ம எப்படி போடுறோம் சைன் கிராஃப் வந்து 2π வரைக்கும் இப்படி போட்டோம் கரெக்ட் இப்படி வந்து போட்டுட்டு இதுக்கப்புறம் என்னன்னா இந்த கிராஃப் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது தான் திருப்பி இங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே திருப்பி இங்கே வரைய வேண்டியது தான் ஸோ பீரியட் வரைக்கும் நம்ம கரெக்டாக பாயிண்ட்ஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது என்ன பீரியடோ அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு மீதி வந்து அப்படியே அந்த இதில் என்ன இந்த கிராஃப் இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே திருப்பி வரைய வேண்டியது தான் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கிராஃப் இஸ் ஒப்டெயின் பை எக்ஸ்டெண்டிங் த
போர்ஷன் ஆஃப் த கிராஃப்ஸ், இந்த இன்டர்வல்ல போர்ஷன் ஆஃப் த கிராஃப்ஸை வந்து அப்படியே திருப்பி திருப்பி வரைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, இப்போ இதோடைய யூசஸ் என்ன, சைனசோய்டல் ஃபங்க்ஷன்ஸோடைய யூசஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரல் சைனசோய்டல் ஃபங்க்ஷனுடைய ஃபார்ம் வந்து இதுதான், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஏ காஸ் பிடி பிளஸ் சி. அதாவது டைம் மாற மாற அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சைனஸோட மாதிரி இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஏறி இப்படி இறங்கி போயிட்டுருக்கும். ஓகே, இதுதான் சைனஸோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ டைம் ஆக 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 ஒய் வேல்யூ வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து, ஸோ ஒய் ஆக்சிஸ் எந்த குவான்டிட்டி வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் ஜென்ரல் ஃபார்ம், டி பிளஸ் ஏ காஸ் இன்டூ பிடி பிளஸ் மைனஸ் சி. இதில் ஆம்பிளிட்யூட், இந்த ஃபங்க்ஷனுடைய ஆம்பிளிட்யூட் என்ன அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ. ஓகே, ஆஃப் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் வேல்யூ, இதுதான் ஆம்பிளிட்யூட். அப்புறம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் இப்படி போகுது அப்படின்னா, இதோடைய சென்ட்ரல் லைன் என்ன, திஸ் இஸ் த சென்ட்ரல் லைன். ஓகே, அந்த சென்ட்ரல் லைன் இஸ் கிவன் பை ஒய் ஈக்குவல் டு டி. ஒய் ஈக்குவல் டு டினா அது இட் வில் பி அ ஹரிசாண்டல் லைன், கரெக்ட். ஒய் ஈக்குவல் டு சம்திங்னாலே இட் வில் பி ஹரிசாண்டல் லைன். இப்போ ஹரிசாண்டல் லைனில் எது மாறாமல் இருக்குது, சப்போஸ் இந்த வேல்யூ வந்து 2 வச்சுப்போம், இந்த ஹரிசாண்டல் லைனில் எது மாறாமல் இருக்குது, ஒய் மாறாமல் இருக்கா இல்லை எக்ஸ் மாறாமல் இருக்கா, பார்த்தீங்கன்னா எல்லா எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாலுமே எக்ஸ் மாறிட்டுருக்கு, ஒய் தான் மாறாமல் இருக்குது. அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னென்னா, ஒய் ஈக்குவல் டு அந்த ஒய் வேல்யூ என்ன, 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 தான் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் லைன். ஸோ ஹரிசாண்டல் லைன் எல்லாம் ஈக்குவேஷனுமே ஒய் ஈக்குவல் டு அந்த வேல்யூ இருக்கும், வெர்டிகல் லைன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என்னவோ அந்த வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அந்த சென்ட்ரல் லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு டி, அந்த டியோடைய வேல்யூ, இந்த வேல்யூ வந்து ஆஃப் ஆஃப் மேக்ஸிமம் பிளஸ் மினிமம். ஓகே, ஸோ இதை நான் போச்சுங்க, பீரியட் வந்து 2 இன்டு டைம் ஃப்ரம் மேக்ஸிமம் டு மினிமம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் இது மினிமம், கரெக்டா 2 இன்டு இந்த வேல்யூ பண்ணோம்னா நமக்கு பீரியட் கிடைச்சிடும் யூஸ்வலாக. ஓகே, அப்புறம் பியோட வேல்யூ, இந்த ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ என்னென்னா 2π பை பீரியட், அதுதான் பியோட வேல்யூ. நான் போச்சுங்க 2π பை பீரியட். அப்புறம் சியோட வேல்யூ என்னன்னா பி இன்டூ டைம் அட் விச் த மேக்ஸிமம் அக்கர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ டெப்த் ஆஃப் த வாட்டர் எண்ட் ஆஃப் அ டாக் வேரிஸ் வித் டைட்ஸ். டெப்த் ஆஃப் த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அது எப்படின்னா டைமை பொறுத்து வாட்டருடைய டெப்த் வந்து மாறிட்டே இருக்கு. இப்போ 12 வந்து வாட்டர் டெப்த் வந்து 3.5 meters இருக்கு, இது 2 4.2 இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி 4 டெப்த் குறையுது, இந்த மாதிரி டெப்த் இது மாறிட்டே இருக்கு, ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அப்படி இருக்கு டெப்த் ஆஃப் த வாட்டர். இப்போ இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இது சைனசோய்டல் ஃபங்க்ஷன், ஏறுது இறங்க சைனசோய்டல் ஃபங்க்ஷன், சைனசோய்டல் ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன இதுதான், கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டியோட வேல்யூ ஏவோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டியோட வேல்யூ என்ன, ஆஃப் ஆஃப் மேக்ஸிமம் பிளஸ் மினிமம். மேக்ஸிமம் எது, இதில் 4.2 தான் மேக்ஸிமம், மினிமம் எது 1.4. ஸோ 4.2 பிளஸ் 1.4 என்ன வரும், இட் இஸ் 5.6. 5.6 பாதி என்ன, இட் இஸ் 2.8. ஸோ அப்போ டி உடைய வேல்யூ 2.8, டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து ஏ வேல்யூ என்ன, ஆஃப் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், மைனஸ் பண்ண என்ன வரும், 4.2 மைனஸ் 1.4 இஸ் 8, 2.8. 2.8 பாதி, பாதி 2.8 பாதி 1.4, 2.8 / 2 1.4. அப்போ ஏ வந்து 1.4, ரைட். அடுத்தது வந்து பி, பியோட வேல்யூ என்ன, 2π பை பீரியட். இப்போ பீரியட் என்ன, 2 இன்டூ டைம் ஃப்ரம் மேக்ஸிமம் டு மினிமம். மேக்ஸிமம் டு மினிமம் எவ்வளோ டைம் இருக்கு, இதான் மேக்ஸிமம் இதான் மினிமம், எவ்வளோ டைம் இருக்கு, 2 AM டு 8 AM, 6 hours இருக்கு. அப்போ 2 × 6 hours, 2 × 6 = 12. அப்போ பியோட வேல்யூ வந்து 12. பியோட வேல்யூ 12, பியோட வேல்யூ என்ன, 2π/12, இது அடிச்சோம்னா 6. அப்போ பியோட வேல்யூ 5/6. ஸோ பியோட வேல்யூ 5/6. சியோட வேல்யூ பி இன்டு டைம் அட் வித் மேக்ஸிமம் அக்கர்ஸ். அப்போ 5/6 இன்டு டைம் அட் வித் மேக்ஸிமம் அக்கர்ஸ், மேக்ஸிமம் அக்கர்ஸ் 2 × 2 விச் இஸ் 5/3. அப்போ சியோட வேல்யூ வந்து 5/3. ஓகே, இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா
நமக்கு வி வில் ஃபைண்ட் த ஆக்சுவல் சைனசாய்டல் ஃபங்க்ஷன். ஸோ சைனசாய்டல் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இதான். டி வேல்யூ என்ன, ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த கொடுத்துக்க டேட்டா வச்சு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம போட்ட மாதிரியே அவங்களும் இங்கே வேல்யூ டெரைவ் பண்ணியிருக்காங்க, பண்ணிவிட்டு வேல்யூஸ் எழுதியிருக்காங்க. இது என்ன, டி ப்ளஸ் டி நமக்கு என்ன வந்துச்சு 2.8, டி ப்ளஸ் ஏ இன்டூ ஏ வேல்யூ 1.4 இது போட்டாங்க, ப்ளஸ் காஸ் இன்டூ பிடி, பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ 5/6, 5/6 இன்டூ பிடி மைனஸ் சி, சியோட வேல்யூ என்ன, 5/3, சியோட வேல்யூ 5/3, 5/3 போட்டாங்க. ஸோ இது மாதிரி வி கேன் டெரைவ் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம சைனஸோட ஃபங்க்ஷனாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ரொட்டேட்ஸ் அரௌண்ட் த சர்க்கிள். ஓகே, சப்போஸ் யூ ஹாவ் அ சர்க்கிள், ஒரு பாயிண்ட் இப்படி சுற்றிட்டே இருக்குது, இப்படி சுற்றிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒய் கோஆர்டினேட்டர் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஒய் கோஆர்டினேட் இஸ் ஏ இன்டூ சைன் தீட்டா ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, சப்போஸ் இது தீட்டா அப்படின்னா ஏன்றது என்ன, ரேடியஸ், சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபோடனஸ் கரெக்டா, ஸோ இட் இஸ் ஒய் கோஆர்டினேட், ஆப்போசிட் சைடுன்றது தான் ஒய் வேல்யூ கரெக்டா, இப்போ ஒய் பை ஏ, இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டான்னு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ தீட்டா மாற மாற அது கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ தீட்டா வேல்யூ 90 டிகிரி இருந்தால் நமக்கு ஒய் வேல்யூ ஃபுல்லாக இருக்கும். இதே தீட்டா வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுங்க, அப்போ ஒய் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒய் வேல்யூவும் இந்த மாதிரி சைனசாய்டல் ஃபங்க்ஷனாக போகும். ஓகே, ஸோ இதோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஆம்ப்ளிடியூட் 4, சைன் தீட்டாவோட ஆம்ப்ளிடியூட் வந்து 4, பீரியட் வந்து 2π தான். ஓகே, குட்.